ஜெர்மனியின் புண்டஸ் கன்சலரின் அங்கலா மேர்க்கல் மத்திய மாநில அரசு தலைவர்களுடன் கலந்தாலோசித்து பாரிய கருத்து முரண்பாட்டுக்கு மத்தியில் இறுதியாக முடக்க நிலை பற்றிய புதிய சட்டத்திட்டங்களை இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார். முடக்க நிலை எதிர்வரும் மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரை நீடிக்கும் என்று அங்கலா மேர்க்கல் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார். முடி திருத்தும் நிலையங்கள் எதிர்வரும் மார்ச் மாதம் 1ஆம் தேதியில் இருந்து திறக்கப்படும் என்றும், ஆனாலும் இறுக்கமான சட்டத்திட்டங்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவித்திருக்கின்றார். 100,000 பேர் வசிக்கும் ஒரு நகரில் 7 நாட்களுக்குள் 35 பேருக்கும் குறைவாக புதிய தொற்றாளர்கள் பதிவு செய்யப்பட்டால் ஆன்சல் ஹேண்டில் எனப்படுகின்ற ஆடம்பர பொருட்கள், அலங்கார பொருட்கள் கொள்வனவு செய்கின்ற கடைகள், மியூசியன் எனப்படுகின்ற அருங்காட்சியகங்கள், ஒரே கூரையுங்கள் பல கடைகளை கொண்ட கேலரியன் எனப்படும் கடைகள் போன்றவை திறக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கின்றார். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், குல்டுவா பெட்ரிபே எனப்படுகின்ற கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற இடங்கள், பிரைட்சைட் உண்டர்டெயின்மென்ட் எனப்படுகின்ற விளையாட்டுக் கூடங்கள் போன்றவை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இன்றைய தினம் வழங்கப்படவில்லை. ஆகையால் இவை நான்கும் தற்போது உள்ள இறுக்கமான முடக்க நிலையின் அடிப்படையில் தொடர்ந்தும் காணப்படும். எதிர்வரும் மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிண்டர் கார்டன், பாடசாலைகள் போன்றவை திறப்பதற்கு மேர்க்கல் திட்டமிட்டிருந்ததாகவும், ஆனால் அது கைகூடவில்லை என்றும், தான் ஒரு புண்டஸ் கன்சலரினாக இருந்தாலும் தனியாக ஒரு முடிவினை எடுக்க முடியாது என்றும் அங்கலா மேர்க்கல் தெரிவித்திருக்கின்றார். மேலும் தெரிவித்த அவர், அரசு தலைவர்களுடன் இது தொடர்பாக கலந்தாலோசித்த பின்னர் அவர்கள் கிண்டர் கார்டன் மற்றும் பாடசாலை ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி வழங்குவதில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று விரும்புவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இதனையடுத்து சுகாதாரத்துறை அமைச்சரிடம் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நிகழ்த்தியிருப்பதாகவும், ஆனால் அதற்கான முடிவு இன்னமும் கிடைக்கப்பெறவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். மேலும் தெரிவித்த அங்கலா மேர்க்கல், புண்டஸ்லேண்ட எனப்படுகின்ற ஒவ்வொரு மாநில அரசும் அவர்களுக்கு ஏற்றது போன்று கிண்டர் கார்டன் மற்றும் பாடசாலைகளை திறப்பது தொடர்பான முடிவினை எடுக்க முடியும் என்றும், அதற்கான அனுமதியினை தான் வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் ஒரு நபர் இன்னும் ஒரு நபரை மட்டுமே சந்திக்க முடியும் என்றும், தற்போது நடைமுறையில் காணப்படுகின்ற FFP2 எனப்படுகின்ற அதி உயர் பாதுகாப்புடன் கூடிய முகக்கவசம் மற்றும் மெடிசின மாஸ்க் எனப்படுகின்ற முகக்கவசங்கள் கடைகள், பஸ் மற்றும் ரயில் போன்றவற்றில் நீங்கள் பிரயாணம் செய்கின்ற போதும் மற்றும் பொது இடங்களில் கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் என்றும், ஊர்லோப் எனப்படுகின்ற விடுமுறையை கழிப்பதற்காக நீங்கள் வேறு எங்கும் பயணிக்க முடியாது என்றும் அங்கலா மேர்க்கல் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார் என்று ஆன்லைன் போகஸ் இன்றைய தினம் செய்தி வெளியிட்டுள்ளது.